Hello friends, welcome to Laravel tutorial in Tamil. So now in the video, we will talk about Laravel 5.7 vandirukku notify abingra or update na paaka porom. Notify abingra onnu illa multiple language vandu manage panni eppadi vandu nam or email ku email template la vandu and content vandu maatradhu abingrada vandu idoda full concept. So adu eppadi pandradhu apdi solittu paakalam po. அந்த அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5.7 சீரீஸில் வந்து அப்டேட் சீரீஸ்லாம் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அந்த எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா பிஹெச்பி ஆர்டிஷன் மே நோட்டிஃபிகேஷனில் டெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற நேமில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள டெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல வந்து அந்த மெயில் பாக்ஸ் வந்து கிளியராக ஐ மீன் ட்ரிகர் ஆகுது. ஸோ நம்ம எப்படி ட்ரிகர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு ஒரு ரவுட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை ட்ரிகர் ஆகும்போது ஆர்ட் யூசரோட இமெயில் ஐடி வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஆர்ட் யூசர் ஃபங்க்ஷன் இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்டு நம்ம நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறதுனால நோட்டிஃபை அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். நியூன் கொடுத்து எந்த கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகே, டெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற கிளாஸ் மூலிமா தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம். அதனுடைய பார்த்து வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் நார்மலாக இது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம அந்த ரவுட்டை மட்டும் கால் பண்ணால் போதும். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ட்விட்டர் ரவுட் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு வருது. சாரி, செமிகுலர் போட மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, நம்ம மெயில் ட்ராப் மூலிமா யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அண்ட் இதில் என்ன டைட்டில் வந்திருக்கு அப்படின்னா அந்த இன்ட்ரடக்ஷன் டு த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குற இந்த டைட்டில் தான் வந்து அங்கே நமக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கு. ஸோ நான் இப்போ இதை நம்ம இதை வந்து மல்டிபிள் லாங்குவேஜில் வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அந்த அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் லாங்குவேஜ் செக்ஷன் எங்கே மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ரிசோர்ஸில் லாங்குவேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருக்கிற இஎன் அப்படிங்கிற ஃபோல்டர்ஸ் எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்க்காக கிரியேட் பண்ண ஒரு டைரக்டரிஸு. ஸோ இதில் வந்து நம்ம எத்தனை டைரக்டரிஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி ஐ மீன் லாங்குவேஜஸ் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி அந்த நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் எப்படி நோட்டிஃபிகேஷன் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அண்ட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறேன் நோட்டிஃபிகேஷன் டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஓகே, அண்டு டோன்ட் ஃபர்கெட் நீங்கள் எந்த ஒரு ஃபைல் ஐ மீன் இந்த மாதிரி ஒரு மல்டிப்புள் லாங்குவேஜ் சொல்கிறது கம்மெண்ட் பண்ணுற மாதிரி வச்சு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த ஃபைல்ஸை வந்து நீங்கள் எல்லா லாங்குவேஜ்க்கும் க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் நோட்டிஃபிகேஷனுக்காக இங்கே ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு இங்கிலீஷ்லேயும் நான் கொடுத்துடணும். இது நாட் நெசசர்லி பட் ப்ரொஃபஷனலாக வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷ்லையும் நான் கொடுத்துருக்கேன், தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷில் பார்ப்போம். சாரி, ஓகே, டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் நம்ம இருக்கிறதே கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம
தமிழில் கொடுக்க போகிறோம். தமிழில் கொடுக்கறதுக்கும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இது டைட்டில் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இதில் நம்ம போட்டு நம்ம தமிழ் லாங்குவேஜ்க்கு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அறிவிப்பு அறிமுகம், குட். ஓகே, தமிழ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எப்படி இந்த இடத்துல டைனமிக்காக மாற்ற போகிறோம் அப்படின்னு கவனமாக பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் பிராக்கெட்டுக்குள்ள டபுள் அண்டர் ஸ்கோர் போட்டுட்டு, அண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பிராக்கெட்டுக்குள்ளே எந்த ஃபைல் நேமை நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணணும். அண்ட் அதில் எந்த டைட்டில், ஐ மீன் எந்த கீயை நீங்கள் அக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ நான் நோட்டிஃபிகேஷனில் டைட்டில் அப்படிங்கிறத அக்சஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபோல்டு பார்த்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அதாவது லோக்கலே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து 5.1 வந்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். இதில் இது மூலிமா வந்து நம்ம எந்த டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ண போகிறோம், ஐ மீன் டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போ இங்கிலீஷ்னா ஏன்னு கொடுக்குறோம், நம்ம தமிழில் க்ரியேட் பண்ணிருக்கனால நம்ம தமிழில் கொடுப்போம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து தமிழ் அப்படிங்கிற டைரக்டரி இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஃபைலில் இருக்கக்கூடிய டைட்டிலே எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இதோடைய ஃபுல் டெஃபினிஷனு. ஸோ இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் என்னென்னதுன்னு பார்க்கலாம். ஓகே, சம்திங் ஏதோ எரர் வந்திருக்கு, என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, என்ன எரர் அப்படின்னா, நம்ம நோட்டிஃபை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிளா அந்த ஃபங்க்ஷனை வந்து தாண்டி தான் நம்ம கொடுத்துருக்கோம். பட் இந்த ஃபுல் ஆக்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ நோட்டிஃபைங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இதை நான் கொடுத்து ட்ரிகர் பண்ணுறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு சென்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அண்ட் வந்து பாருங்கள், இது ஃபஸ்ட்டு வந்தது. ஈவன் எரர் வந்தாலுமே நமக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆயிருக்கு, பட் ஆனால் வந்து சேம் அது இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. ஸோ அடுத்து வந்ததை நம்ம செக் பண்ணுவோம். வாவ், தமிழில் நமக்கு வந்திருக்கு பாருங்கள். நம்ம கரெக்டாக நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணோடனே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணபடி நமக்கு தமிழில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டக்குன்னு வந்து இங்கிலீஷ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் இஎன் அப்படின்னு மட்டும் கொடுத்தா போதும். கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். பாருங்க, இப்போ இங்கிலீஷில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி ஃபைல் க்ரியேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ லாங்குவேஜஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம அதோடைய ஜஸ்ட் பாத் மட்டும் நீங்கள் டிஃபைன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்து லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.